நாடு முழுக்க மீண்டும் அதிகரித்த தினசரி கொரோனா தொற்று கடந்த 24 மணி நேரத்தில் 282,000 பேருக்கு பாதிப்பு 441 பேர் உயிரிழப்பு தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் தீவிரம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை புதுக்கோட்டை அருகே தைப்பூச விழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி சீரி பாயும் காளைகள் அடக்க துடிக்கும் காளையர்கள் குமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் படகு சேவை தொடங்கியது சுற்றுலா பயணிகள் கொரோனா கட்டுப்பாடுகளை கட்டாயம் பின்பற்ற சுற்றுலாத்துறை அறிவுறுத்தல் பழனி கோயிலில் 5 நாட்களுக்கு பின் பக்தர்களுக்கு அனுமதி பாத யாத்திரையாக வந்து அடிவாரத்தில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஒன்றிய அரசு நிராகரித்த தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி சென்னையில் குடியரசு தின விழாவில் இடம்பெறும் முக்கிய நகரங்களில் அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம் குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டது ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடிதம் வாயிலாக விளக்கம் சபரிமலையில் மகரவிளக்கு தரிசனம் இன்றுடன் நிறைவு ஐயப்பன் கோயிலில் நாளை காலை நடை அடைப்பு வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா நிறைவு கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு மேகதாது பகுதியில் தமிழ்நாடு விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டம் கோவை அருகே 3வது நாளாக போக்கு காட்டி வரும் சிறுத்தை தனியார் குடோனில் சிறுத்தை புலி உளவும் வீடியோவை வெளியிட்டது வனத்துறை ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலைய வளாகத்திற்குள் இளம்பெண்ணுக்கு கத்தி குத்து காதலனை கைது செய்து போலீசார் விசாரணை உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்வதில் நீடிக்கும் இழுபறி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் தேம்பி தேம்பி அழுத பாஜக தலைவர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க